இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன் நடந்துருச்சு நடந்துருச்சு ஆனா ஆமாங்க ஃபைனலி நடந்துருச்சு நான் பிபிஏ கிராஜுவேட் ஆயிட்டேன் சோ எங்க இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல நான் என் அம்மா என் ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூரில் உள்ள காலேஜ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சின்ஸில் போய்ட்டு பட் ரொம்ப சீக்கிரமாகவே கிராஜுவேஷன் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு கோவிட் வந்தக்கப்புறம் எப்படா வரும் எப்படா வரும் எப்படா வரும் வெயிட் பண்ணி கடைசியில் நாலு வருஷம் கழிச்சு இப்போ தான் கூப்பிட்டுருக்காங்க ஸோ ஒரு வழியாக நம்ம காலேஜ் கிட்ட வந்துட்டோம் ஸோ எந்த காலேஜ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சின்ஸ் நான் படிக்கும் போது வேறு மாதிரி இருந்துச்சு பட் இப்போ டோட்டலி வேறு மாதிரி இருக்குது ஸோ நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயம் தூக்கிட்டாங்க டோட்டலாகவே அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ உள்ள போனோடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி நிறைய பேர் வரல ஸோ அது கொஞ்சம் மேஜர் மிஸிங் தான் பரவாயில்ல இருந்தாலும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கலாச்சாரிட்டு அந்த ஒரு ஜாலியான லைஃப் வந்து திரும்ப ஓகே அந்த ஒரு நாள் பார்க்கும்போது ஹாப்பியாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்போ போல் வீடியோ எடுத்து ஆயிட்டோ போயிட்டாங்க கூட்டப்பிட்டாங்க ஆயிட்டோட கூட்டு போனதுக்கப்புறம் ஃபோன் கூடாது வீடியோ விட போஸ்ட் பண்ணக்கூடாது லைவ் வேணா இதில் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு வச்சிட்டே இருந்தோம் நாங்கள் எப்போ போல ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து காலேஜ் இருந்தோம் ஒரு தொப்பி வேறு கொடுத்தாங்க தொப்பி மண்டேல காணவே இல்லை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருந்தோம் பட் நிறைய பேர் மேஜர் மிஸ்ஸிங் நிறைய பேர் முன்னாடியே வாங்கிட்டு வேறு வேறு காலேஜ் போயிட்டாங்க போல ஸோ ஓரளவுக்கு நார்மலான பர்சன்ஸ் அதாவது நிறைய பேர் வரல கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க பட் எல்லாத்தையும் பார்த்த சந்தோஷம் வந்து இன்னமும் மனசுல அப்படியே நின்று இருக்கு இந்த வீடியோ பேசுனது கூட ஸோ நானும் ஒரு வழியாக இந்த பையனுக்கு அப்புறம் நான் தான் வாங்க போறேன் ஸோ இது வந்து என்னோட மோ லைஃப்ல மோஸ்ட் மெமரபுள் மூமெண்ட் அதாவது பாத்தீங்க அப்படின்னா எங்க அப்பா வந்து வீட்டில் யாருமே படிக்கல ஸோ நான் தான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் படிச்சு டிகிரி வாங்கிட்டேன் பட் இதை பாக்கறதுக்கு அவர் இல்ல ஒரு வழியாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் எங்க போக சொன்னாங்கன்னா சாப்பாடு போட சொன்னாங்க ரொம்ப ஐசியமா இருந்துச்சு சிக்கன் சிக்கன் போட்டாங்க பட் எழுநூத்தம்பது ரூபா சார்ஜ் பண்ணாங்க அது வேற விஷயம் இன்னொன்னு சரியான மழைங்க வெளியேயும் போவே முடியல ஸோ நம்ம நேரத்துக்கு கிராஜுவேஷன் வைக்கிறனால அவ்வளோ மழை பேஞ்சிச்சு ஸோ நான் தூத்துக்குடியா தூத்துக்குள்ள மழையே கிடையாது கோயம்புத்தூர் வந்தோன்னே கிராஜுவேஷன் வரும்போது கூட அவ்வளோ மழை இல்லை ரிட்டன் போகும்போது சரியான மழை அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா எல்லாமே காலேஜ் ரேட்டு எங்கள் அம்மாவுக்கு சுற்றி காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கேமன் பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய்